கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்ட்டின் ஐயாவுக்காக, அகஸ்டின் ஐயாவுக்காக, தேவ மனிதர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலேயும் உங்களை காண்பதும் உங்களோடு ஒருமித்திருப்பதும் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். கடந்த வாரத்தில் தேவ பிள்ளைகளும் பாடுகளும் அப்படின்னு நாம் தியானித்தோம். ஒன்னு தெசலோனிக்கர் 3:5 பிரிக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு தடவோட சொல்கிறேன். 1 தெசலோனிக்கர் 3:5 பிரிக்கப்படுகிறது. 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் தேவ பிள்ளைகளும் பாடுகளும், 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள் பாடுகளை வென்ற தேவ பிள்ளைகள், பாடுகளை வென்ற தேவ பிள்ளைகள், 10-11 வசனங்கள் பவுலின் ஜபம், பவுலின் ஜபம், 12 வசனம் பரிசுத்தவான்களோடு கூடிய உறவு, கடைசி வசனம் 1 தெசலோனிக்கர் 3:13 கடைசி வசனம் பவுலின் வாஞ்சை. அப்படி 3:5 காரியங்களை பற்றி கூறுகிறது. 3:2 இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது தேவ பிள்ளைகளும் விசுவாசவும், வாசிங்க அந்த 2 வசனத்தை, 1 தெசலோனிக்கர் 3:2. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளும் ஆகிய திமோதேயுவை அனுப்பினோம். இன்னைக்கு நாம தியானிக்க போறது தேவ பிள்ளைகளும் விசுவாசவும். இந்த 1 தெசலோனிக்கர்ல 8 தடவை விசுவாசம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கர்ல 8 தடவை, 2 தெசலோனிக்கர்ல 5 தடவை சொல்லி இருக்கு. 1 தெசலோனிக்கர்ல 8 தடவையும், 2 தெசலோனிக்கர்ல 5 தடவையும், அப்படின்னா 13 தடவை தெசலோனிக்கர்கள் நிருபத்தில் விசுவாசம் என்கிற வார்த்தை சொல்லியிருக்கு, 13 தடவை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் 245 தடவை விசுவாசம் என்கிற வார்த்தை சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் 245 தடவை. 1 தெசலோனிக்கர்ல 8 தடவை, 2 தெசலோனிக்கர்ல 5 தடவை விசுவாசம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம தேவ பிள்ளைகளும் விசுவாசவும் என்பதை கொஞ்சம் ஆழமாக, ரொம்ப ஆழமாக கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்க மிகுந்த கவனத்தோடு அமர்ந்திருக்கும்படி உங்களை தேவ அன்பில் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் நாட் ஃபெய்த், எது விசுவாசம் அல்ல, அதை நாம கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, அப்ப முதல்ல நாம பார்க்க போறது எது விசுவாசம் அல்ல, ரெண்டாவது நாம பார்க்க போறது மெட்டபோரிக்கல் நேம்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்துக்கு வேதத்துல சொல்லி இருக்கிற உருவகங்கள். அதுக்கப்புறம் வேதம் விசுவாசத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை முடிந்த அளவு நாம தியானிக்கலாம். எல்லாரும் நீங்க தயவு செஞ்சு கவனம் அமர்ந்திருக்கணும். நீங்க ரொம்ப வாஞ்சையா தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறீர்கள். நீங்க திருவசனத்துக்கு கொடுக்கிற அந்த வாஞ்சையும் மதிப்பும் உண்மையில ரொம்ப பயங்கரமானது. கர்த்தருங்களுக்கு இதுக்கு தக்க பலனை தருவாராக. நீங்க தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க இல்லையா, இந்த 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரத்தை ஆண்டவர்
அன்போடு கூடிய பிரயாசத்தின் கணக்கில் எழுதி உங்களை கனம் பண்ணுவாராக என்று நான் ஜெபித்து கொள்ளுகிறேன். உண்மையிலே ஜெபித்து கொள்ளுகிறேன். ஏன்னா இன்னைக்கு திருவசனத்தை வாஞ்சிக்கிறவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. இப்போ முதல்ல நாம் பார்க்க போகிறது எது விசுவாசம் அல்ல. 5-6 காரியங்களை நான் சொல்லுவேன் எது விசுவாசம் அல்ல என்பதற்கு. 1, ஃபெய்த் இஸ் நாட் பாசிட்டிவ் திங்கிங். விசுவாசம் என்பது நேர்மறையான காரியங்களை அறிக்கையிடுவது அல்ல. சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அப்படி நடக்கும் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும், நடக்கும். அது அல்ல விசுவாசம். நேர்மறையான ஃபெய்த் இஸ் நாட் பாசிட்டிவ் திங்கிங். உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ள எண்ணிக்கொண்டிருப்பது விசுவாசம் அல்ல. ஓகே, ரெண்டு, ஃபெய்த் இஸ் நாட் மோட்டிவேஷனல் ஃபேக்டர். விசுவாசம் என்பது தேவையில்லாத உற்சாகங்களை ஊட்டுவதல்ல. இப்போ நல்ல தூக்கம் வர ஆளுக்கு ஒரு டீ குடிச்சா தூக்கம் மாறும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு போலியான மோட்டிவேஷனை உருவாக்குவது விசுவாசம் அல்ல. தயவு செஞ்சு நீங்க எழுதி வைக்கணும், நான் பிரசங்கம் பண்ணல, நான் டீச்சிங்காக்கும் பண்றேன். பிரசங்கம் பண்ணும்போது சொல்றதை விட தெளிவா டீச் பண்ணும்போது சொல்ல முடியும். இன்னைக்கு பாசிட்டிவ் திங்கிங் தான் விசுவாசம் அப்படிங்கிற எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கு. மோட்டிவேஷனல் ஃபேக்ட் தான் ஃபெய்த் அப்படிங்கிற ஜனங்களுடைய எண்ணிக்கையும் பெருகி கொண்டிருக்கிறது. அப்போ இது ரெண்டும் விசுவாசம் அல்ல. மோட்டிவேஷனல் ஃபேக்டரும் விசுவாசம் அல்ல. விசுவாசம் ஒரு உந்து சக்தி, அதுல மாற்றம் இல்லை. ஆனால் போலியாய் மனிதனை உற்சாகப்படுத்தி விடுகிற ஒன்று விசுவாசம் அல்ல. எதிர்மறையான எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பதும் விசுவாசம் அல்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? உள்ளதை உள்ளபடி அறிக்கையிடுவாங்க சொன்னாரு. 3, ஃபெய்த் இஸ் நாட் டூயிங் வாட் யூ சி அதர்ஸ் டூ. மற்றவர்கள் செய்வதை நாம் கண்டு அப்படியே செய்வதும் விசுவாசம் அல்ல. அப்போ விசுவாசம் மோட்டிவேஷனல் ஃபேக்டர் கிடையாது. விசுவாசம் பாசிட்டிவ் ஆகி திங்க் பண்ணுதல் கிடையாது. விசுவாசம் என்பது அவங்க செய்யறாங்க அதை பார்த்து நான் செய்யறேன், அதுவும் விசுவாசம் கிடையாது. நாலு, விசுவாசம் என்பது துணிகரம் அல்ல. நான் ரொம்ப மெதுவா ஒவ்வொரு தடவையா சொல்லிட்டு போறேன், விசுவாசம் என்பது எதிர்மறையான எண்ணங்கள் அல்ல. விசுவாசம் என்பது மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அல்ல. விசுவாசம் என்பது யாரோ செய்யறத நான் கண்டுட்டு நான் செய்வதும் அல்ல. 4, விசுவாசம் என்பது துணிகரம் அல்ல. நான் இப்ப 2 காரியங்கள் சொன்னேன் இல்லையா, துணிகரம் அல்ல, யாரோ செய்யறத கண்டுட்டு நான் செய்வதும் அல்ல. 2க்கு நான் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை சொல்லித்தாரேன். எப்ரேயர் 11 அதிகாரம் அதனுடைய 29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். பாத்தீங்களா, இங்க நான் சொன்ன 2 கருத்துக்கு உதாரணம் இருக்கு. 1, மற்றவங்க செய்யறத பார்த்து செய்வது. இஸ்ரவேலர்கள் கடந்தார்கள், இப்ப அவங்க செஞ்சதை பார்த்து பின்னால போன எகிப்தியர்கள் கடந்தார்கள். 2, துணிவு அல்ல. இஸ்ரவேலர் எப்படி கடந்தார்கள்? விசுவாசத்தால். பெலிஸ்தியர் எகிப்தியர் எப்படி கடந்தார்கள்? துணிகரத்தால்.
இந்த அகங்காரம், துணிகரம், அத தயவு செஞ்சு நீங்க விசுவாசம்னு வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அஞ்சு, Faith is not dealing with the possibles. என்னால சாத்தியமாகிற ஒரு காரியத்தை நான் டீல் பண்ணுவது விசுவாசம் இல்லை. அப்ப அஞ்சு காரியங்களை நான் சொல்லிட்டு அந்த பகுதியை விடுறேன். தயவு செஞ்சு நீங்க எழுதி வைக்கணும், எது விசுவாசம் அல்ல, நேர்மறையாய் திங்க் பண்ணுவது விசுவாசம் அல்ல, போலித்தனமாய் உற்சாகப்படுத்துவது விசுவாசம் அல்ல, மற்றவர்கள் செய்வதை கண்டு பின்பற்றுவது விசுவாசம் அல்ல, மற்றவர்கள் செய்து செய்கிறத கண்டு அப்படின்னு சொல்லும்போ இந்த காரியத்துக்கு மட்டும், ஐ ஆம் டாக்கிங் ஆன் ஒன்லி ஃபெய்த். அல்லாம ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு, மாதிரி உள்ள வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, அன்பு, இதெல்லாம் மற்றவங்களை பார்த்து நாம பின்பற்றலாம். அதாவது தான் அதுக்கு மட்டும் வசனத்துல இந்த உதாரணத்தை சொன்னது. அப்புறம் துணிகரமாய் செய்வதும் விசுவாசம் அல்ல. அப்புறம் என்னால் செய்ய முடிந்த காரியத்தை நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன். எனக்கு 100,000 ரூபாய் தேவை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே தருவீராக, நான் கண்ணை மூடி நம்புறேன் ஆண்டவர் எனக்கு தருவாருன்னு. எனக்கு நான் ஏற்கனவே ஒரு ஆள்கிட்ட 100,000 ரூபாய் கேட்டு வச்சிருக்கேன். அப்ப அதுவும் விசுவாசம் அல்ல. அப்ப விசுவாசம் என்றால் என்ன? அப்ப எது விசுவாசம் அல்லன்னு நாம படிச்சுட்டோம். முடிஞ்ச அளவு வேகமாக எது விசுவாசம் என்பதற்கு ஒரு 9-10 காரியங்களை முடிஞ்ச அளவு வேகமாக நாம தியானிக்க போகிறோம். எது விசுவாசம்? தொடக்கத்துல நாம தெசலோனிக்கர் நிருபத்தை தியானித்து கொண்டிருக்கிறதுனால தெசலோனிக்கர் நிருபத்திலிருந்து விசுவாசத்தை குறித்து 1-2 காரியங்களை சொல்லிவிட்டு நாம அந்த பகுதியை தியானிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 3 அதிகாரத்துல, அதாவது 1 தெசலோனிக்கர் மொத்தத்துல 8 தடவை விசுவாசம் என்கிற வார்த்தை சொல்லி இருக்கு. அதே நேரத்துல 3 அதிகாரத்துல 5 தடவை சொல்லி இருக்கு. 3 அதிகாரம் 2வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், 10வது வசனம். 3 அதிகாரம் 2, 5, 6, 7, 10 இப்படி 5 தடவை விசுவாசத்தை பற்றி சொல்லி இருக்கு. 2 தடவை விசுவாசத்தை பற்றி சொல்லி இருக்கிறத நீங்க ஒண்ணு கவனிங்க. 2வது வசனத்துல பாருங்க, விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும். Talk about faith. விசுவாசத்தை பற்றி புத்தி சொல்லவும். 2, 5வது வசனத்தை பாருங்க, விசுவாசத்தை அறியவும். அப்போ விசுவாசத்தை குறித்து பேசவும், விசுவாசத்தை அறியவும். ஆக நம்ம கொஞ்சம் காரியங்கள் விசுவாசத்தை குறித்து பேசி விசுவாசத்தை அறிய போறோம். வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்றால் என்ன? நான் இனி சொல்ல போறது எல்லாமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மெட்டஃபோர். ஓகே, நீங்க புரிந்து கொள்ளணும் விசுவாசம் என்றால் என்னன்னு. நீங்கள் புரிந்து கொள்ளும்படி பயன்படுத்தப்பட்ட மெட்டஃபோர், அதாவது உருவகங்கள் என்பதை ரொம்ப சிம்பிளா புரிந்து கொள்ளும்படியான உருவகங்கள் ஒரு 10 எண்ணத்தை நம்மால முடிஞ்ச அளவு வேகமாய் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்றால் என்ன? 1 தீமோத்தேயு 1:19 1 தீமோத்தேயு 1:19 இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். பாத்தீங்களா, அங்க சொல்லிருக்கு faith is ship. விசுவாசம் என்பது ஒரு கப்பல். ஒரு குடும்பத்தை ஏற்றிக்கொண்டு போகிற
நூற்றுக்கணக்கான மனிதர்களை சுமந்து ஒரு அக்கறையில கொண்டு போகிற ஒரு கப்பல் தான் விசுவாசம். வாட் இஸ் ஃபெய்த்? ஃபெய்த் இஸ் அ ஷிப். நீங்க எழுதிக்கொள்ளணும், விசுவாசம் ஒரு கப்பல். ரெண்டு, விசுவாசம் என்றால் என்ன? எப்ரேயர் 11:33 வசனம். Faith is a key. விசுவாசம் ஒரு திறவுகோல். நான் முதல்ல சொன்ன வசனத்தை வாசிங்கய்யா, 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். பாத்தீங்களா, விசுவாசமாகிய கப்பல். விசுவாசம் கப்பல். அடுத்து பாருங்க, எபிரேயர் 11:33 வசனம், விசுவாசம் ஒரு திறவுகோல். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். என்ன பயங்கரமான வசனம்னு பாருங்க, விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். பாத்தீங்களா, தங்கத்தினால் உண்டாக்கின திறவுகோலா இருந்தாலும், இரும்பினால் உண்டாக்கின திறவுகோலா இருந்தாலும், மரத்தினால் உண்டாக்கின திறவுகோலா இருந்தாலும், திறவுகோலை வச்சு ரெண்டு காரியங்களை தான் செய்ய முடியும். ஒன்னு அடைக்க முடியும், இன்னொன்னு திறக்க முடியும். எதை அடைத்தார்கள்? சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். எதை திறந்தார்கள்? வாக்கு தத்தங்களை திறந்தார்கள். 2 நிமிஷம் எல்லாரும் ஒண்ணு கண்ணை மூடி வா, திறந்து ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க குடும்பங்களுக்கு விரோதமா, உங்க ஊழியத்துக்கு விரோதமா, உங்க எதிர்காலத்துக்கு விரோதமா, உங்க வாழ்க்கைகளுக்கு விரோதமா ஆண்டுகளாய் போராடுகிற அந்தகார வல்லமைகளை இப்போ அடைக்கணும். நெடுங்காலமா தடைபட்டு கிடக்கிற வாக்கு தத்தங்களை இப்போ திறக்கணும். எல்லாரும் கண்ணை மூடி வா, திறந்து. அபிஷேகம் பெற்றவங்க இதுக்குள்ள உண்டு. அவங்க அந்நிய பாஷையில் ஆண்டவரை உயர்த்துங்க. ரிபல் கபரபல கந்தல் கபரபல பரபா உடந்தர பிரௌடப தரையுங்க, தரையுங்க. விசுவாசம் என்கிற தரவு போல பயன்படுத்தி அடைக்கப்பட்ட கதவை தரையுங்க. சிங்கங்களின் வாய்களை அடையுங்க. ஜபிங்க, கிருபை இறங்குகிறது, தேவ பிரசன்ன இறங்குகிறது. நெடுங்காலமாய் காத்திருக்கிற வாக்கு தத்தத்தை திறக்கும்படியான திறவுகோல ஆண்டவர் உங்க கையில தந்திருக்கிறாரு. நெடுங்காலமாய் அடைக்கப்பட்ட கதவை திறக்க ஆண்டவர் உங்க கையில திறவுகோல தந்திருக்கிறாரு. யுவர் ஃபெய்த் இஸ் த கீ பிரதர், யுவர் ஃபெய்த் இஸ் த கீ சிஸ்டர். திறந்து பிரவேசிங்க. உடகமனா, எனக்கு வாசல் திறக்கல்ல, எனக்கு நன்மைகள் திறக்கல்ல, எனக்கு அற்புதம் திறக்கல்லன்னு இல்லை. திறவுகோல் உங்க கையில இருக்கு, நீங்க திறக்கணும். நீங்கள் அடைப்பது அடைக்கப்படும், நீங்க திறப்பது திறக்கப்படும். அப்போ விசுவாசம் ஒரு கப்பல். அது உங்க குடும்பத்தை சுமக்க முடியும், அது உங்க ஊழியத்தை சுமக்க முடியும், அது உங்க வாழ்க்கையை சுமக்க முடியும், அது உங்க பிள்ளைகளை சுமக்க முடியும். ஏன்னா விசுவாசம் ஒரு திறவுகோல், அது கப்பல். அப்புறம் விசுவாசம் ஒரு திறவுகோல். திறவுகோலை வச்சு ரெண்டு காரியம் செய்யலாம், திறக்கலாம் பூட்டலாம், திறக்கலாம் பூட்டலாம். அப்படின்னா நாம தானே விசுவாசத்தை பயன்படுத்தி வாக்கு தத்தங்களை திறக்கணும். ஏன்னா அவர்கள் விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். அடுத்த வார்த்தை பாருங்க, வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், வாக்கு தத்தங்களை திறக்கணும். இந்த தரவுகோலை வச்சு அப்புறம் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள்.
Faith is the key. விசுவாசம் ஒரு திறவுகோல். மூணு, வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் ஒரு எந்திரம். விசுவாசம் ஒரு எந்திரம். ஃபெய்த் இஸ் அ மெஷின். மத்தேயு 17:20 மத்தேயு 17:20 அது எவ்வளவு அழகா சொல்லியிருக்கில்லையா? இந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல போய் விழுன்னு சொன்னா போய் விழும். ஏன்னா உங்க விசுவாசம் ஒரு எந்திரம். விசுவாசம் ஒரு கப்பல், விசுவாசம் ஒரு திறவுகோல், விசுவாசம் ஒரு எந்திரம். பலவீனத்தின் மலையா இருக்கலாம், பயத்தின் மலையா இருக்கலாம், நெருக்கடிகளின் மலையா இருக்கலாம், அதை பெயர்க்கத்தக்க எந்திரம் உங்க கையில இருக்கு, உங்கள் விசுவாசம். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்து, வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்றால் என்ன? நான்காவதாக, 1 Thessalonians 5:8 விசுவாசம் ஒரு மார்க்கவசம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். பார்த்தீங்களா, விசுவாசம் ஒரு மார்க்கவசம். மார்க்கவசம் எதற்காக? நம்முடைய இருதயத்தை பாதுகாப்பதற்காக. இனி நீங்க எபேசியர் 6:14 வாசிச்சா அங்க இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கு. அங்க என்ன சொல்லி தெரியுமா? பொல்லாங்கனேயும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேல, எபேசியர் 6:16, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். இந்த பிரஸ்ட் பிளேட் அப்படிங்கிறது மார்க்கவசம், ஷீல்ட் அப்படிங்கிறது கேடகம். இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் உண்டு? அதா பாத்தீங்களா, அதாக்கும் பிரஸ்ட் பிளேட். அது எப்படின்னா, நம்ம அந்த ஷோல்டர்ல இடுப்புல அப்படி வச்சு லாக் பண்ணி விடுறது. அது அப்படி வச்சு லாக் பண்ணி விடுறதாக்கும் பிரஸ்ட் பிளேட். ஆனா ஷீல்ட் அப்படி இல்லை. ஷீல்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த இட்லி சுடுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கும். பிரஸ்ட் பிளேட் அப்படிங்கறது நம்ம தரிச்சிருக்கணும். பாத்தீங்களா, நூற்றுக்கணக்கில் அடையாளங்கள் நம்ம தரிச்சிருக்கணும். ஆனா ஷீல்ட் அப்படி இல்லை, கேடகங்களை நம்ம பிடிச்சிருக்கணும். பிரஸ்ட் பிளேட் வந்து நம்முடைய நெஞ்சு, அந்த வயறு, நெஞ்சு வயறு இந்த பகுதிகளுக்கு நேர வருகிற ஆயுதத்தை நம்மளை தாக்காம தடுக்கும் பிரஸ்ட் பிளேட். ஆனா ஷீல்ட் அப்படி இல்லை, கையில வச்சிருக்கணும். எந்த பக்கத்துக்கு நிறவாயிருக்கிற ஆயுதத்தையும் ஷீல்டுனால நாம தடுக்கலாம். இது ரெண்டுமே எதுதான்? நம்மை பாதுகாப்பது. பாத்தீங்களா, வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்பது ஒரு 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 மார்க்கவசம்.
1 Thessalonians 5:8. வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்பது ஒரு கேடகம். அந்த வேதாகம காலத்திலுள்ள யுத்த முறை என்பது வித்தியாசமானது. உலகத்துல முதல் முதல்ல மனுஷன் இன்னொரு ஆளை தாக்கணும்னா எப்படி தாக்கி இருப்பான்? தன் கையால தாக்கி இருப்பான். அப்புறம் கொஞ்சம் தாண்டின உடனே எதால் தாக்கி இருப்பான்? கம்புகளால் தாக்கி இருப்பான். அப்புறம் கொஞ்சம் தாண்டின உடனே எதால் தாக்கி இருப்பான்? கற்களால் தாக்கி இருப்பான். இந்த ஜூபிலி பைபிள் உண்டு இல்லையா? ஜூபிலி பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்னா, காயின் தன் சகோதரன் ஆபேல கல்லால் அடித்து கொண்டான். அப்போ கையால தாக்குனா மனுஷன், கம்பால தாக்குனா மனுஷன், அப்புறம் கல்லால தாக்குனா மனுஷன். இப்போ மனுஷன் ஓடி ஒளிய தொடங்கினானா, அப்ப என்ன பண்ணாங்கன்னா அம்புகளால் தாக்க தொடங்கினார்கள். அம்புகளால் தாக்கும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப எதிராளிக்கு அம்பு பட்டு எதிராளி செத்து போவாரா இல்லையான்னு தெரியாது இல்லையா? சின்ன சின்ன அம்பெல்லாம் உரசுனா ஒண்ணுமே செய்யாது இல்லையா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அம்புகள்ல விஷத்தை தடவுவாங்க. அம்புகள்ல விஷத்தை தடவி அதை எய்து விடுவாங்க. உடம்புல மெதுவா உரசினாலும் ஆளு என்ன ஆகும்னா ஆளு இறந்து போகும். மெதுவா பட்டாலும் ஆளு இறந்து போகும். அந்த காயம் சின்னதா தான் இருக்கும், ஆனா ஆளு உயிரோடு இருக்க முடியாது. அதாவது அந்த பாய்சன், விஷத்தன்மை உள்ள அம்புகள். அப்புறம் கொஞ்சம் காலம் கூட தாண்டப்ப என்ன பண்ணாங்கன்னா அம்புகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா துணியை சுற்றி வைப்பாங்க. அம்புகள்ல துணியை சுற்றி வச்சுட்டு அதுக்கு மேல நிலக்கீல் பூசுவாங்க. அம்புகள்ல துணியை சுற்றி அதுக்கு மேல நிலக்கீல பூசி எய்து விடுவாங்க. அது ஒரு இடத்துல வந்து விழுந்துன்னா என்ன ஆகும்னா தீபிடிக்கும். அப்ப எல்லாம் இந்த விஷ அம்புகள் எய்யும் போது தேவைப்படுவது என்னன்னு கேட்டா மார்க்கவசம். ஆனா அந்த தீய தடவி அம்பு எய்வாங்க இல்லையா, ஃப்ளைமிங் டர்ட்னு சொல்லுவாங்க, அது தாக்காம இருக்கன்னா கேடகத்தை பிடித்து கொண்டு நிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல விசுவாசம் என்னும் மார்க்கவசம் அல்லது விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். எது விசுவாசம் அப்படின்னு கேட்ட எவ்வளவு ஆழமா வேதம் சொல்லி இருக்கு இல்லையா? விசுவாசம் என்பது வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்பது கப்பல். விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது ஒரு திறவுகோல். விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது ஒரு யந்திரம், மலைகளை பெயர்க்கும். விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது மார்க்கவசம். விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது கேடகம். மார்க்கவசத்துக்கும் கேடகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா, எப்ரேய மொழியில விசுவாசத்துக்கு பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை அமன், AMAN, அமன் என்கிற வார்த்தையாக்கும் எப்ரேய மொழியில விசுவாசத்துக்கு பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை. எபிரேய மொழியில விசுவாசத்துக்கு பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை, எபிரேய மொழியில விசுவாசத்துக்கு பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? தன் தாயினுடைய மார்பில இருந்து பால் குடிக்கும் இல்லையோ ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை தைரியமா கண்ணை மூடி நம்பிக்கையோட தூங்கும் இல்லையா, அதாக்கும் விசுவாசம். எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்ல நாம வச்சிருக்கிற இல்லையா ட்ரஸ்ட், அதாக்கும் விசுவாசம். எபிரேய மொழியில
டோட்டல் ட்ரஸ்ட். இங்கிலாந்துல இருந்து ராபர்ட் அப்படிங்கிற ஒரு மிஷனரியும் அவருடைய மனைவி மேரி மொபட்டும் தென்னாப்பிரிக்காவில் ஊழியம் செய்ய போனாங்க. ரொம்ப காலம் ஊழியம் செஞ்சு பார்த்தாங்க, ரொம்ப காலம். ஒரு ஆத்துமாக்களையும் ஆதாயம் பண்ண முடியல. ஆண்டுகள் ஊழியம் செஞ்சு பார்த்தும் யாரையுமே ஆதாயம் பண்ண முடியல. கடைசியில் ஆப்பிரிக்க ஊழியத்தை விட்டு தள்ளலாம் அப்படின்னு முடிவெடுத்தனும். ஆப்பிரிக்க நாட்டு ஊழியத்தை விட்டு தள்ளலான்னு முடிவெடுத்தப்போ இங்கிலாந்துல இருந்து ஒரு கடிதம் வருது அவங்களுக்கு. அந்த மொபட் மேரி அந்த பெண்மணியோட ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் இப்படி எழுதியிருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் தர விரும்புகிறேன், உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு இந்த கடிதம் கிடைச்ச உடனே பதில் அனுப்புங்க. இவங்க தென்னாப்பிரிக்க ஊழியத்தை விட்டுடலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கும்போது இப்படி ஒரு கடிதம் வாரது. என்ன பண்ண, அந்த பெண்மணி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு பதில் அனுப்புனாங்க, எங்களுக்கு ஒரு கம்யூனியன் செட்டு வேணும். அந்த திருவிருந்து கொடுப்பாங்க இல்லையா, கர்த்தருடைய பந்தி கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கான ஒரு ட்ரே செட்டு எங்களுக்கு வேணும். ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்படாததுனால ஊழியத்தை முடிச்சிட்டு கிளம்புறான்னு இருக்கும்போதாகும் இப்படி ஒரு செட்டு வேணும்னு சொல்லி விடுறது. 6 மாசம் தாண்டி இவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்க வேண்டிய செட்டு வந்து சேருகிற சரியான நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஒரு ஆத்மா கூட இல்லாம இருந்தப்போ எங்களுக்கு மூடிட்டு போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போ எங்களுக்கு கர்த்தருடைய பந்தி கொடுக்கிற கம்யூனியன் செட்டு வேணும்னு கேட்க வச்சில்லையா, அதாக்கும் விசுவாசம். நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லித்தாரேன். ஒரு இந்த கயறுக மேல நடப்பாங்க இல்லையா, அவங்கள என்ன சொல்லுவாங்க, டைட் ரோப் வாக்கர். கயிறுக்கு மேல நடக்கிறவர்கள் டைட் ரோப் வாக்கர். அப்படி ஒரு ஆளு கயிறுக்கு மேல நடக்க போறாரு. அது எங்க நடக்க போறாரு தெரியுமா, நாயக்காரா நீர்வீழ்ச்சியில நடக்க போறாரு. நாயக்காரா நீர்வீழ்ச்சியில கயிறுக்கு மேல நடக்க போறாரு. ரெண்டு பக்கத்துல கயிறை கட்டி இருக்கு. அந்த கனடா பகுதியிலிருந்து கயிறை கட்டி இந்த அமெரிக்க பகுதியை நோக்கி நடக்க போறாரு. அந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு நடக்க போறாரு. நடக்க போறதுக்கு முன்ன அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, கண்ணை கட்டினாரு. கண்ணை கட்டிட்டு கயிறுக மேல நடக்கிறாரு. நடந்து வெற்றிகரமா இந்த பக்கம் வந்துட்டாரு. இந்த பக்கம் வந்தோடனே ஆட்கள் ரொம்ப சத்தமா கைதட்டுறாங்க. கைதட்டுறவங்களை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் நடந்தனா? அவங்க சொன்னாங்க நடந்தீங்க. நீங்க பார்த்தீங்களா? அவங்க சொன்னாங்க நாங்க பார்த்தோம். நீங்க நம்புறீங்களா? அவங்க சொன்னாங்க நாங்க நம்புறோம். அப்ப அவர் சொல்றாரு, நான் கண்ணை கட்டிட்டு நாயக்காரா நீர்வீழ்ச்சிக்கு மேல நடந்தது நீங்க கண்டீங்க. அப்படி ஆனா இனி நான் ஒரு குழந்தைய தூக்கிட்டு நடக்க போறேன், உங்களில் யாராவது ஒரு குழந்தைய தாருங்க. சில நிமிடங்கள் வெயிட் பண்றாரு, யாருமே குழந்தைய கொடுக்கல, யாருக்குமே அவ்வளவு தைரியம் இல்லை. அந்த நேரத்துல ஒரு சின்ன பிள்ளை இவருக்கு பக்கத்துல போகுது, போய் சொல்லுது என்ன தூக்கிட்டு நடைங்க. அவர் அந்த பிள்ளைய தூக்கிட்டு நடந்தாரு. அவர் அந்த பிள்ளைய தூக்கிட்டு நடந்து அந்த பக்கம் போயிட்டாரு. அந்த பக்கம் போன பிறகு யாரும் அவரை கண்டுக்கிடல, எல்லாரும் அந்த பிள்ளைய பாக்குறாங்க. எல்லாரும் அந்த பிள்ளைய பார்த்து கேக்குறாங்க, உனக்கு என்ன தைரியம், ஒரு ஆள் கண்ணை கட்டிட்டு நாயக்காரா வாட்டர் ஃபால்ஸ்ல நடக்கிறாரு, அதுக்கு மேல அவருக்கு கூட போ, உனக்கு என்ன தைரியம். அந்த பிள்ளை என்ன சொல்லி தெரியுமா, ஹி இஸ் மை டேட், அவர் என்னுடைய தகப்பன். பாத்தீங்களா, அதாக்கும் விசுவாசம்.
நான் கடன் பிரச்சனையின் கயிறுக்கு மேல நடந்துட்டு இருக்கிறேன், நான் பலவீனத்தின் கயிறுக்கு மேல நடந்துட்டு இருக்கிறேன், நான் துன்பத்தின் கயிறுக்கு மேல நடந்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் உண்மையிலே நடக்கல்ல, நான் சுமக்கப்படுகிறேன். என்னை சுமக்கிறவனுடைய தகப்பன், அவர் என்னை வழியில விடுவதே இல்லை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அஞ்சு காரியங்களை நான் சொன்னேன், விசுவாசம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு அஞ்சு காரியங்களை சொன்னேன். ஒன்னு, விசுவாசம் என்பது ஒரு கப்பல். ரெண்டு, விசுவாசம் என்பது ஒரு திறவுகோல். மூணு, விசுவாசம் என்பது ஒரு எந்திரம். நாலு, விசுவாசம் என்பது மார்க்கவசம். அஞ்சு, விசுவாசம் என்பது கேடகம். ஆறு, 2 தீமோத்தேயு 4:7. 2 தீமோத்தேயு 4:7. Faith is a treasure. விசுவாசம் ஒரு பொக்கிஷம். வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாத்தீங்களா, நல்ல போராட்டத்தை போராடினேன், போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத ஒரு ட்ரெஷர், பொக்கிஷம். யாக்கோபு 2:5 இவ்வுலகத்தின் தைத்தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகும்படி. பாத்தீங்களா, புவர் இன் த வேர்ல்டு ரிச் இன் ஃபெய்த். எவ்வளவு நல்ல வசனங்கள் இல்லை இதெல்லாம். Poor in the world, rich in faith. விசுவாசம் ஒரு பொக்கிஷம். இந்த 2 தீமோத்தேயு 1:14 தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும்போது பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியினால் காத்துக்கொள். எது அந்த நற்பொருள்? உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினால காத்துக்கொள். தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, தன்னை பற்றி சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படின்னா ஐ டிட் நாட் லூஸ் ஆன் த வே, நான் வழியில வச்சு இழந்து போகல. தீமோத்தேயை பார்த்து சொல்றார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள். எது அந்த நற்பொருள்? அந்த 1:4 பாருங்க, அவர் சொல்றாரு, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியினிடத்தில் இருந்தது. உன் பாட்டி ஆகிய லோவிசாவுக்குள்ள இருந்தது, பின்பு உன் தாயாகிய ஐனேக்கியாவுக்குள்ள வந்தது, இப்பொழுது அந்த மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ளும் இருக்கிறது. Faith is a treasure. விசுவாசம் ஒரு பொக்கிஷம். எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும் என்ன, விசுவாசம் ஒரு பொக்கிஷம். ஒரு ஸ்கை டிரைவர்ஸ் அந்த பிளைன்ல இருந்து சாடுவாங்க இல்லையா, அப்படி கொஞ்சம் பேர் சாடுறாங்க, ஜம்ப் பண்றாங்க. அதே ஃபிளைட்டில் ஒரு ஆளு இவங்க சாடுறத அப்படி ஃபிலிம் பண்றாரு, போட்டோ எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. எல்லாரும் ஒவ்வொன்னா சாடுறாங்க, சில ரெண்டு பேர் சேர்ந்து சாடுறாங்க, அவங்க அதுக்குள்ள சூட் எல்லாம் போட்டு. கடைசியில ஒரு ஆள் சாடினாரு, சாடினார் இல்ல, குதிச்சாரு. கடைசியில ஒரு ஆள் குதிச்சாரா, அந்த ஆளுக்கு அந்த ஆள் என்ன ஆனாரு, எங்க போனாருன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் விசாரிச்சு பார்த்தாதான் தெரியுது, பிளைட்டுக்குள்ள இருந்து ஒவ்வொரு ஆட்கள் குதிக்கிறாங்க இல்லையா,
குதிக்கிறவங்க எல்லாமே ஸ்கை டிரைவர்ஸ். அவங்க எல்லாமே அதுக்குள்ள சுட்டு போட்டு பாரச்சூட்டை வச்சு குதிக்கிறாங்க. குதிக்கிறத ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, எல்லாரும் குதிச்சு முடிஞ்ச பிறகு அவர் ஆவேசத்துல குதிச்சிருக்கு. ஆவேசத்துல குதிச்ச ஆளுக்கு பாடி கிடைக்கல. விசுவாசம் ஒரு ட்ரெஷர். ஏழு, ஃபெய்த் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபுட். விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய உணவு. ரோமர் 1:17 அங்க என்ன சொல்லி இருக்குன்னு பாத்தீங்க இல்லையா, மை ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த். என்னுடைய நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். விசுவாசம் என்பது ஆவிக்குரிய உணவு. ஒரு நல்ல கொட்டேஷன், அது என்னன்னா, கடுகளவு விசுவாசம் நம்மை பரலோகத்து கொண்டு போகிறது. கடுகளவு விசுவாசம் நம்மை பரலோகத்து கொண்டு போகிறது. அடுத்த வார்த்தை, விலையேறப்பெற்ற விசுவாசம் பரலோகத்தை நம்மிடத்தில் கொண்டு வருகிறது. விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய உணவு. எட்டாவதாக, ஃபெய்த் இஸ் அ சீட். விசுவாசம் ஒரு விதை. எனக்கு முன்ன இருக்கிறது அவ்வளவு பெரிய மலை, என்னிடத்துல இருக்கிறது கடுகளவு விசுவாசம். என் முன்ன இருக்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனை, என்னிடத்துல இருக்கிறது கடுகளவு விசுவாசம். Faith is a seed. விசுவாசம் ஒரு விதை. ஒன்பதாவதாக, ஃபெய்த் இஸ் அ ரோட் வேர் தேர் இஸ் நோ வே. வழி இல்லாத இடத்துல விசுவாசம் ஒரு பாதை. 2 Corinthians 5:17 2 Corinthians 5:7 அவர்கள் விசுவாசித்து நடந்தார்கள், நாமோ அவர்கள் தரிசித்து நடந்தார்கள், நாமோ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். We walk by faith. 6 2 Corinthians 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். முன்ன வழி இல்லை, முன்ன கால் வைக்க வேண்டிய இடம் இல்லை, எங்கோட்டு திருமணம்னு தெரியல. Faith is the road where there is no way. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு பயணம் செங்கடலோட முடியுது. விசுவாசம் உள்ளவர்களுக்கு செங்கடலுக்குள்ள ஒரு வழி இருக்கு. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு யோர்தான் தான் முடிவு. விசுவாசம் உள்ளவர்களுக்கு யோர்தானை தாண்டி பயணம் இருக்கு. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு லாஸ்ட் பாயிண்ட் எரிகோ. விசுவாசம் உள்ளவர்களுக்கு தேர் இஸ் அ வே. இந்த வீட்டில் ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வச்சு அதுக்குள்ள எல்லாம் பண்ணிட்டு சுவிட்சு மட்டும் ஆன் பண்ணாம இருந்தால், ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, ஃபெய்த் இஸ் அ சுவிட்ச் ஆன். முடிஞ்ச அளவு
விசுவாசத்தை குறித்து நாம தியானிச்சோம் இல்லையா? தெசலோனிக்கருக்கு பவுல் சொல்றாரு, நீங்க விசுவாசத்தை அறியணும், விசுவாசத்தை குறித்து புத்தி சொல்லணும். கண்ணை மூடி பரலோகத்தின் தெய்வத்தை பார்த்து கொஞ்சம் ஜோம் பண்ணுவோமா? இதுவரை எனக்குள்ள விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லுகிற யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால், இப்பொழுது கர்த்தர் உங்க உள்ளத்துல விசுவாசத்தை வைக்கிறாரு. கடுகளவு விசுவாசத்தை உங்க உள்ள போடுறாரு. ஒரு பலவீனத்தை சொல்லி பயப்பட்டு இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனையை சொல்லி பயப்பட்டு இருக்கிறீங்க, இப்பொழுது அந்த மலைய பெயர்க்கும்படி கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை போடுகிறார். நல்ல நல்ல வாய் திறந்து கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கிருபை உண்டாவதாக, தேவ பிரசன்ன உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒன்னும் உங்க கையில தரல இல்லையா? உங்க கையில என்ன தந்திருக்காரு தெரியுமா? கீயே உங்க கையில தான் தந்திருக்கிறாரு. விசுவாசத்தினால் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். விசுவாசத்தினால் வாக்கு தத்தங்களை பெற்றது மட்டுமல்ல, விசுவாசத்தினால் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இந்த நாளில எதை அடைக்கணுமோ அதை அடைக்கும் விசுவாசம், எதை திறக்கணுமோ அதை திறக்கும் விசுவாசம். கண்ணை மூடி சில பிரச்சனைகளை அடையுங்க, சில போராட்டங்களை அடையுங்க, சில சத்துருக்களின் வாய அடையுங்க, சில அந்தகார வலிமை அடையுங்க, சில கதவுகளை திறையுங்க. ஊராபாலா கத்தாரபாலாபா அந்தரா, வாக்கு தத்தங்களை திறக்கிறோம், அற்புதங்களை திறக்கிறோம், அடையாளங்களை திறக்கிறோம், தேவ திட்டங்களை திறக்கிறோம், குடும்பங்களின் மேல் ஆசீர்வாதங்களை திறக்கிறோம், பிள்ளைகளுக்கு அறிவை திறக்கிறோம். தெய்வ சித்தத்துக்கு விரோதமாக எழுமி நிற்கிற அந்தகார வல்லமையில அடைக்கிறோம், சத்ருவின் திட்டங்களை அடைக்கிறோம். ஜெபிங்க, போராடி. ரீபால கந்தல் பிரௌடபா, நான் சொன்னதெல்லாம் வசனம் இல்லையா? அப்படி கண்ணை மூடி நம்பி ஜெபிங்க. உங்க குடும்பத்தில் ஒரு வாக்குத்தத்தம் திறக்கப்படுகிறது, ஒரு ஊற்றுக்கண் திறக்கப்படுகிறது, ஒரு அற்புதம் திறக்கப்படுகிறது, ஒரு தேவ செயல் திறக்கப்படுகிறது. அந்த சத்ருடைய வாய் அடைக்கப்படுகிறது, அந்த சிங்கத்தின் வாய் அடைக்கப்படுகிறது. ராபால கதா ராபா பெருசா ஒண்ணும் செய்யலனால ரெண்டு காரியம் செய்ய முடியலையா? திறக்கவும் அடைக்கவும் முடியலையா? இப்போ ஒண்ணு யோசிங்க, எதை திறக்கணும் எதை அடைக்கணும்? கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் வாய திறந்து அடைக்க வேண்டியதை அடையுங்க. சிங்கங்களின் வாயா இருந்தாலும் அடையுங்க, திறக்க வேண்டியதை திறையுங்க, வாக்கு தத்தங்களை திறையுங்க, ஜெபிங்க. ரபாலா சகத கமதனா அந்தர கந்தல் கமாதனா அல் கந்தர பிரௌடப துனாதனா ஊடவன் கபரபரபா. இயேசுவே, ஆண்டுகளாய் தடைபட்டிருக்கிற வாக்கு தத்தம், ஆண்டுகளாய் காத்திருந்து நிறைவேறாத வாக்கு தத்தம் இப்போ திறக்கப்படுவதாக. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுவதாக. எந்த பக்கத்துல திருமணம் தெரியாம எல்லா கதவுகளும் அடைபட்டவர்களுக்கு இப்போ கதவு திறக்கப்படுவதாக. நன்மைகள் திறக்கப்படுவதாக, ஆச்சரியங்கள் நடப்பதாக. சிங்கங்களின் வாய்களை விசுவாசத்தினால் அடைக்கிறோம். தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத தர்க்கம், அவைகளுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற வல்லமைகளை நாங்கள் அடைக்கிறோம் அப்பா. எல்லா தேவ மனிதர்களுக்காய் ஸ்தோத்திரம். மார்டினியாவுக்கு, அகஸ்டினியாவுக்காய், தேவ பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்நேரவும் நாங்கள் கேடகத்தை பிடித்தவர்களாய் நிற்க கிருபை தாரும். அடுத்தொரு கூடுகையில ஒருமித்து காண்கிறது வரை உடைய கிருபைக்குள்ள எங்களை மறைத்து கொள்ளும். தாழ்த்தி உடைய நல்ல கரங்களில் தருகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆ, ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.